இவங்களை வச்சு என்னதான் பண்றேனே தெரிலப்பா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நேற்றைய மேட்ச் முடிஞ்சு நம்ம விராட் கோலி வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருப்பாருங்க. சரி வாங்க அதை பத்தி ஃபுல்லா பாக்கலாம். அதாவது இப்போ நடந்துட்டு இருக்க ஐபிஎல் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா, நேத்திய மேட்ச் வந்து ஆர்சிபிக்கும் கேக்கா இருக்குதாங்க நடந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் செம்மையா போகும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம விராட் கோலிக்கும் கௌதம் கம்பீருக்கும் ஆகாது, ஆனா நேத்து ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அது மட்டும் இல்லங்க, மொத்தமா பிரிஞ்சு பிரிஞ்சுட்டாங்க நம்ம ஆர்சிபி டீம். சரி இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்சுமே ஹோம் டீம் தான் ஜெயிச்சிருக்கு. அப்படி பார்க்கும்போது ஆர்சிபி தானே ஹோம் டீம், அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க எல்லாரும் நினைச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம விராட் கோலியுமே செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணாருங்க. 70 ரன்ஸ்க்கு மேல வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. மத்தபடி வேற எந்த பேட்ஸ்மேனும் அந்த அளவுக்கு வந்து ஸ்கோர் பண்ணல. அதனால மொத்தம் 20 ஓவர் முடியல வந்து பாத்தீங்கன்னா 182 ரன் வந்து அடிச்சிருந்தாங்க நம்ம ஆர்சிபி டீம். 183 அடிச்சா வின்னு அப்படின்னு கேகேஆர் டீம் வந்து பேட்டிங் வந்து இறங்கினாங்க. நம்ம கௌதம் கம்பீர் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து நேரம் அவங்க கிட்ட சண்டை போட மாட்டேன், என் பேட்ஸ்மேன் வச்சு சண்டை போட வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சுனில் நாராயண் வந்து ஓப்பனிங் இறக்கி விட்டாருங்க. நம்ம சுனில் நாராயணுக்கு பவுன்சர் போட்டா வீக் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஆர்சிபி டீம்ல யாருக்குமே ஒழுங்கா பவுன்சர் கூட போட தெரியல. அதுவும் ஆர்சிபி டீம் பார்த்தா நம்ம நாராயணுக்கு எப்படி இருக்கும் தெரியலங்க. போட்டு பல பலனும் பலந்து எடுத்துட்டாரு. ஏற்கனவே ஒரு தடவை இதே மாதிரி தான் ஆஃப் சென்ச்சுரி அடிச்சிருப்பாரு பவர் பிளேக்குள்ளேயே. இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல 85 ரன் அடிச்சிட்டாங்க, அங்கேயே முடிஞ்சு போச்சு மேட்ச். இதுக்கப்புறம் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, ரன் ரேட்டுக்காக வச்சு ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க எதிர்பார்த்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம நாராயணும் அவுட் ஆயிட்டாரு, நம்ம பிலிப் சால்ட்டும் அவுட் ஆயிட்டாரு. அவங்க அவுட் ஆனப்பா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம வெங்கடேஷ் ஐயர் வந்து பாத்தீங்கன்னா போட்டு பிரிச்சு மேஞ்சிட்டாருங்க. என்னதான் ஆரஞ்ச் கேப் வந்து ஆர்சிபி இருந்தாலுமே இது வரைக்கும் 3 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல எதிர்பார்த்தது தாங்க, ஆர்சிபி டீமை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் வந்து பயங்கரமா இருக்கு, ஆனா போலிங் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா கிடையாதுங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட 40 ரனுக்கு மேல கொடுக்கக்கூடிய போலரா தான் இருக்காங்க. இந்த வருஷம் பாயிண்ட் டேபிள பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே, கேகேஆர் அண்ட் ராஜஸ்தான் இந்த 3 டீமுமே இது வரைக்கும் தோக்கவே இல்லைங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெல்லி, மும்பை, லக்னோ 3 டீமும் இது வரைக்கும் ஜெயிக்கவே இல்லை. இருக்கிறதுலேயே மோசமான போலிங் வச்சிருக்க டீம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆர்சிபி அண்ட் மும்பை இந்தியன்ஸ் தாங்க. மும்பை டீம்லயாச்சும் பரவாயில்ல, பும்ரான்னு ஒருத்தர் இருக்காரு, அதே ஆர்சிபி டீம்ல பாத்தீங்கன்னா யாருமே கிடையாது. இதுதாங்க சொல்றாரு நம்ம விராட் கோலி. எங்க டீமை பொறுத்த வரைக்கும் போலிங் சரியில்லை, போலிங் சரியானதான் எங்களால ஜெயிக்க முடியும், வேற ஒண்ணுமே எங்களால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிருக்காங்க நம்ம விராட் கோலி. அவங்க அந்த மனுஷன் தனியால ஆர்சிபி டீம் எப்படியாவது ஜெயிக்க வச்சுன்னு சொல்லி போராடிட்டு தான் இருக்காரு, ஆனா முடியல. சரி ஓகே, நேத்திய மேட்ச்ல நம்ம ஆர்சிபி டீமோட போலிங் பெர்ஃபார்மன்ஸ் பத்தின உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.